ஆண்களுக்கான பைக்கர் ஷாம்பூ ஸ்டாப் அட் நதிங். கோடி ரூபாய் வச்சால அந்த பணத்தை நான் எடுக்க மாட்டேன்டா அப்படின்னு கெத்தா ஸ்டைலா நம்ம தாமரை அக்கா வந்து நிருப்ப பார்த்து சொல்லியிருக்காங்க. அதாவது நேத்து எபிசோட்ல இருந்தே வந்து ஒரு பணம் ஃபுல்லா பொட்டியை வச்சுட்டு இந்த பெட்டியை வந்து யார் எடுத்துட்டு போறீங்களோ, இந்த பணத்தை யார் எடுத்துட்டு போறீங்களோ அவங்க வந்து இந்த பிக் பாஸ் கேம் விட்டு வெளியே போறீங்க அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஒரு கேம் பிளே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த கேம்ல யார் இந்த பெட்டியை எடுத்துட்டு வீட்டை விட்டு வெளில போக போறா அப்படின்னு சொல்லிட்டு நம்மள தீவிரமா பார்த்துட்டு இருக்கும் போது இந்த பணம் வந்து கொஞ்சம் வந்து அப்படியே ஆடப் ஆயிட்டு போகும்போது பாத்துக்கலாம் அப்படின்னு எல்லாரும் வந்து முடிவு பண்ணிருக்காங்க. ஸோ ஆரம்பத்தில் 3 லட்சமா இருந்தது, இப்போ ப்ரோமோ காட்டும் போது ஒரு 7 லட்சம் வரைக்கும் வந்து போயிருக்கு. எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா ஒரு 25 லட்சம் வரைக்கும் போகும்பா, அது வரைக்கும் நான் வெயிட் பண்றேன்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கேம் பரபரப்பாக போயிட்டு இருக்க நேரத்தில் நம்ம நிருப் வந்து தாமரை வந்து பயங்கரமாக பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருக்காரு. உனக்கு காசு வந்து கொஞ்சம் முக்கியம் தானே, உனக்கு தேவைதானே, இதை எடுத்துட்டு போ அப்படி இப்படின்லாம் வந்து பயங்கரமாக சொல்லிட்டு இருக்காங்க. 15 லட்சம் வரைக்கும் போகும், 7 லட்சம் வரைக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ தான் நம்ம தாமரை வந்து எனக்கு தேவையில்லை, எனக்கு காசு பணம் அவ்வளோ முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கெத்தா வந்து சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் இந்த நிருப்போட ஸ்ட்ராட்டஜியை பார்க்கும்போது ரொம்ப ஃபன்னியாக இருக்கு. இவரோட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தாமரை எடுத்துட்டு போக வைக்க பிளான் பண்ணுறாருன்றது இப்போ தெளிவாக தெரியுது. ஸோ இவங்க யார் எடுத்துட்டு போவாங்க அப்படிங்கறத நம்ம எபிசோட் பொறுத்து பார்த்தா தான் வந்து தெரியும். அது மட்டும் இல்லாம எல்லா ஹவுஸ்மேட்ஸும் அந்த பணத்தை வேற தொட்டு தொட்டு பார்த்து என்னென்ன பாத்துக்கிறாங்க. சோ இதுல யார் வந்து எடுத்துட்டு போவாங்கன்னு தெரியல. கண்டிப்பா 7 பேர் இருக்காங்க. சோ 7 பேர் மைண்ட்லயும் ஒரு விஷயம் இருக்கும், கண்டிப்பா இந்த 7 பேர் வந்து ஜெயிக்க போறது இல்லை, இதுல இருந்து யாரோ ஒருத்தங்க தான் வந்து ஜெயிக்க போறாங்க. சோ அதுக்கு நம்ம இந்த காசு எடுத்துட்டு போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒரு மனசுல தோணா கூட அவங்க அதை எடுத்துட்டு போயிருவாங்க. இந்த பணத்தை யார் எடுத்துட்டு போவாங்க அப்படின்னு உங்களுக்கு தோன்ற அந்த நபர், அந்த கண்டஸ்டன்ட்ட வந்து நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் நிறைய பிக் பாஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க இந்தியாகிலிட்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன புரிஞ்சு? என்னது டைம் அண்ட் டைம் அண்ட் அகைன் தாமரை இஸ் கிவிங் சான்ஸ் டு தி ஆடியன்ஸ் டு நோ மோர் அபௌட் ஹர் கரெக்டர். ஐ மீன் கரெக்டர் லைக் இட் கெட் மீ குட் பேட் ஆல்சோ. நோ குட் திங். யா குட் குட் னு எடுத்துப்போம். ஓகே ஆமாங்க. ராஜராஜன் ரவிச்சந்திரன், will there be any more task in BB house? It feels that there are 3 top contenders, hard to pick a winner. Joe and Mila, your top 2. Yeah, it is really hard. You know, like, prediction easy or not, like, winner is 100% solo. So, one top 2 solo. 1-2, va? Top 2. 1-2, la. And the two of them, who is 1 or 2? Raju. Hmm. Priyanka. Yeah, Priyanka petty edutha povaanga nindringa, but Priyanka... Sir, Niroop. Yeah, Puska Niroop undinga. Amma. Naa solinna tha nambi irukkamattanga. Sari, okay. என்னை பொறுத்த வரைக்கும் ராஜு அண்ட் தாமரையா வாய்ப்பு இருக்கு அப்படின்றத நான் பார்க்குறேன். அண்ட் நிஷா, அந்த பெட்டியில 3 லட்சத்துக்கு பதிலாக வெஜ் பீஸா ஆர் பர்கர் வச்சிருந்தா பிரியங்கா ஐடியா இல்லாத ஒருவேளை அடுத்து வர பெட்டியில வச்சிருவாங்களோ இல்லை கப் கேக் இருந்தால் எடுத்துருப்பாங்க, வெஜ் இல்லாமல் எடுத்துருப்ப மாட்டாங்க. சரத்குமார் சார் அதானே சொன்னார் கப் கேக் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்ட்டு. நிஷா நல்லா செய்றீங்க நீங்க. என்கே ஜோ ஜோ இஸ் கோயிங் இன் பிக் பாஸ் ஓடிடி ஃபைனலி, கங்கிராஸ் ஜோ. ஜோ வில் பி இன் குவாரண்டைன் 14 நிறுத்திச்சு எல்லாருக்கும். ஐ மீன் நெக்ஸ்ட் ஓடிடின்றது ஏற்கனவே போனவங்க போறதுக்கான விஷயம், எல்லாத்துக்கும் ஜோ இழுத்து விடப்படாது. ஜோ வில் பி பிக் பாஸ் 6ல ஆண்களுக்கான பைக்கர் ஷாம்பூ ஸ்டாப் அட் நதிங்.